மாதிரி இருக்கும், இந்த மாதிரி வேக்ஸ் மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா டியோட்ரண்ட் மாதிரி. இந்த வேக்ஸ் இது லைட்டா இது எடுத்து ஸ்கின்ல அப்ளை பண்றது, அதாவது ஆஃப் தி பாத் இத யூஸ் பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க நம்ம அரப் பெர்ஃபியூம் வந்திருக்கிறோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வித பெர்ஃபியூம்ஸும் நம்ம பார்க்க போறோம். ஸோ இவங்களே இது வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு இடம் தாங்க நம்ம அரப் பெர்ஃபியூம்ஸ். சாசனை திரவமா நம்ம எல்லாமே பார்க்கலாங்க. வணக்கம் சார், நம்ம அரப் பெர்ஃபியூம்ஸ் வந்திருக்கிறோம் சார். நம்ம பெர்ஃபியூம்ஸ் இங்க என்னென்ன பெர்ஃபியூம்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க சார். நாங்க அரேபியன் டைப்ல வச்சிருக்கோம், அதே மாதிரி பிரெஞ்சு டைப்லயும் வச்சிருக்கோம், அது இல்லாம ஊத் டைப்லயும் இருக்கு. அரேபியன்ல இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு, அரேபியன் டைப்ல நிறைய இருக்குல்ல, நிறைய ஃப்ராகிரன்சஸ் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க இந்த மாதிரி டைப் பாட்டில்ஸ்ல கொடுத்துருவோம். இது பாத்தீங்கன்னா 6 ml பாட்டில்ஸ், இது 12 ml பாட்டில், இது 24 ml பாட்டில். இதெல்லாம் யாருக்காவது ஸ்ப்ரே மாதிரி வேணும்னா இந்த மாதிரி பாட்டில கொடுப்போங்க. ஆமா, இந்த மாதிரி 4 டைப் இருக்கு. ஓகே சார், இப்போ நம்ம பேக்ரவுண்ட்ல இருக்கு இந்த பாட்டில்ஸ் வந்து நமக்கு சார், நம்மளுக்கு இந்த இடத்துல பெர்ஃபியூம்ஸ் இருக்குல்ல சார், இதுதான் நமக்கு வந்து நினைக்கிறேன். இது எல்லாமே அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முகல்லத்துன்னு ஒரு டைப் இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா முகல்லத் லாய்ஸ், சுவிஸ் அரேபியன் டைப், முகல்லத் எமிரேட்ஸ், இது வந்து முகல்லத் அப்துல் வஹாப், இது பாத்தீங்கன்னா முகல்லத் குவைதி, இது வந்து ஊட்டு மாதிரியே இருக்கும், சூப்பரா இருக்கும். இது பாத்தீங்கன்னா முகல்லத் அல் ஜபல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரஸ்ட் ஓகே. இது முகல்லத் ரிஜால், இது முகல்லத் அல் பதர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல, நல்ல குவாலிட்டியில, ஒரு நல்ல கான்சென்ட்ரேட்டடான அதிகமான ப்ரொஜெக்ஷன் உள்ள பெர்ஃபியூமா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளோரல் லைன் சைடு வச்சிருப்போம். இது வரை பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் ஆக்சுவலா ரெண்டு டைப்பா வச்சிருப்போம். இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ளோரலோட நேம்ல இருக்கும், இது பிஸ்கெட்டு, பிஸ்கெட் ஒரு சிலது இருக்கு, பிஸ்கெட்ல ஒரு 4-5 டைப் வச்சிருக்கோம் நம்ம கிட்ட. பாத்தீங்கன்னா ஃப்ளோரல்ல இங்க பாருங்க, ஜாஸ்மின்ல நிறைய ஜாஸ்மின் இருக்கும், ஒயிட் ரோஸ், ஆம்பர் ரோஸ், சாரி ரோஸ்ல ஒயிட் ரோஸ், ஆம்பர் ரோஸ், ரெட் ரோஸ், டீ ரோஸ், இந்த மாதிரி ரோஸ்ல நிறைய ரோஸ் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஜாஸ்மின் இருக்கும், ஜாஸ்மின் பாத்தீங்கன்னா ஜாஸ்மின்ல ப்ரீமியம் ஜாஸ்மின் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஆமாங்க, இது ப்ரீமியம் ஜாஸ்மின். இங்க ஒரு ஜாஸ்மின் இருக்கு பாருங்க, இது ஒரு ஜாஸ்மின், இது அத்தர் பூல்னு சொல்லி ரொம்ப டார்க்கான ஜாஸ்மின் இது. ஒரு சிலது தவிர பெரும்பாலும் இம்போர்ட்டட் தான். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஊது டைப் இருக்கு பாத்தீங்களா, ஊது வந்து நாங்க தனியா ஒரு செக்ஷனாக வச்சிருப்போம். அதுல இந்த இது பாருங்களேன், இங்க இருந்து இதுவரை பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கு பாத்தீங்களா, இதுவரை பாத்தீங்கன்னா 100 rupees ஊது, ஊது பர்பிள், ஊது கூச்சி, கூச்சி பெர்ஃபியூம்ஸ்ல வர ஊது, ஊது உட்டி, இது டோம் ஃபோர்ல வர ஊது, இது ஊது மதீனா அரேபியன் டைப், இது ஊது கரீம், இதெல்லாம் 100 rupees தான், செம்ம லாஸ்டிங் இருக்குங்க. 100 rupees ஆமா, இதெல்லாம் 100 rupees ஊது. இது பாத்தீங்கன்னா ஊது அபியல், அதாவது ஒயிட் ஊதுன்னு சொல்லுவாங்க, ஒயிட் ஊதுல ரெண்டு வச்சிருப்போம், இது ஒரு டைப், இது 100 rupees ஊது. இது ஊது லாவெண்டர், இது ப்ரீமியமான ஊது, ரேட்டுக்கும் இந்த லாங் லாஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் சம்பந்தமே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அதை தவிர்த்து இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே யூனிக்கான அரேபியன் பெர்ஃபியூம்ஸ், இது திர்ஹம் ஒரு பெர்ஃபியூம், இது அரூசா, இது அரேபியன் ஃப்ளோரல்லையும் சில இது இருக்கும். இது பாத்தீங்கன்னா அரேபியன் ஃப்ளோரல், இது பாத்தீங்கன்னா அரேபியன் ஸ்வீட், ஸ்வீட் ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது சுவிஸ் அரேபியன்ல வர ரஷீகா, இதுவுமே பாத்தீங்கன்னா ஸ்வீட் டைப்ல இருக்கும். மதீனா ரொம்ப ஃபேமஸான பெர்ஃபியூம், மேக்னெட், ஓல்டு பழைய பெர்ஃபியூம் இது, இதெல்லாம் ரொம்ப பேர் ரெகுலரா இது மட்டுமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபியூம் இது. இது பாத்தீங்கன்னா ஜாக்கிர்னு ஒரு அத்தர், இதுவும் அரேபியன் டைப் தான், இது இந்த அசின்னு ஒரு பெர்ஃபியூம் யூஸ் பண்ணுவாங்க, அது நம்மள்ட்ட இருக்கு, அதே மாதிரி அதுக்கு சிமிலியராகவே இருக்கும். இது ராணியா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது இந்த நான் சொல்ற ஒன்னு ஒண்ணுக்கு பின்னாடியும் பிராண்ட் நேம் இருக்குங்க, அதான் மெயின். இந்த மாதிரி ஒரு சில ஃப்ராகன்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொல்லும் போதே தெரியும் இது என்ன பிராண்ட்ல வருதுன்னு. இப்போ உதாரணத்துக்கு இது பாத்தீங்கன்னா ராணியான்னு ஒரு பெர்ஃபியூம், இது ரசாசியில வரும். இது பாத்தீங்கன்னா பஹூர், அரேபியன் ட்ரெடிஷனல் அத்தர், இது ஷனாயா, இது ரொம்ப ட்ரெண்டியான ஒரு அத்தர், இப்ப ரீசெண்டா ஒரு 6 months செம்ம மூவிங்ல உள்ள ஒரு அத்தர். இது பாத்தீங்கன்னா ஜமால், இது பாத்தீங்கன்னா இந்த சுவிஸ் அரேபியன் ஒரு பிராண்ட் வரும், துபாயில ரொம்ப ஃபேமஸ், அதுல வர ஒரு பெர்ஃபியூம் தான் இது. லாரா ஒரு ஃபாஸ்ட் மூவிங் அத்தர், டாப்ல மட்டும் கொஞ்சம் ஃப்ரூட்டியா இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இங்க பாருங்களேன், இதெல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் அத்தராகவும் இருக்கும்,
ஃப்ளோரல் அரேபியனாகவும் இருக்கும். இது நஃபீஸ்னு ஒரு ஒரு அரேபியன் டைப் பத்துரு. இது பாருங்களேன் ஜன்னத்துல் நைன் இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, ஜன்னத்துல் பஃபி. இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு அத்தரு. மும்தாஸ் அப்படின்னு ஒரு அத்தரு, அரேபியன் ஃப்ளோரல் அண்ட் ஃப்ரூட்டி நோட்ஸும் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சாண்டலில் பாருங்களேன், இங்கே இப்போதைக்கு நாலு சாண்டல் மட்டும் வச்சிருக்கோம், ஆனால் கிட்டத்தட்ட மோர் தென் ஃபைவ் நம்மள்ட்ட இருக்கு. ஒன்று ஒன்றும் அப்டேட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இது நியூ பிரான்ச்சுங்க, இந்த நியூ பிரான்ச்சில் வந்து இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால போக போக இன்னும் அப்டேட் பண்ணுவோம். சாண்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சாண்டல் சாண்டல் உட்டு ப்ரீமியம் சூப்பர் சாண்டல் ஃபாஸ்ட் மூவிங் சாண்டல், இது மைசூர் சாண்டல். இது பார்த்தீங்கன்னா சாண்டல் கோல்டன் சாண்டல்னு சொல்லுவோம், சாண்டல் தஹபன் இருக்கும். இது இல்லாமல் கேரளா சாண்டல் அது இது நிறைய இருக்கு. இது பாருங்களேன், இது வந்து லைவ் கிளப்னு நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு பெர்ஃப்யூம், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல உள்ள ஒரு அத்தர். இது வந்து இது கொஞ்சம் அரேபியன் மாதிரி இருக்கும், சம்டைம்ஸ் பிரெஞ்சு மாதிரி இருக்கும். நல்ல ப்ரொஜெக்ஷன் உள்ள சூப்பரான லாங் லாஸ்டிங் அத்தர். அப்புறம் மஜ்மா ட்ரெடிஷ்னல் அத்தர், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. இதெல்லாம் பாருங்க சத சூப்பரா இருக்கும். இது மட்டுமே நிறைய பேர் வாங்குறவங்க இருக்காங்க. ஷேகா, ஷேகான்னு ஒரு அரேபியன் அத்தர், இந்த பாக் ஸ்மெல் மாதிரி வருவங்கல்ல அந்த ஸ்மெல் இதுல வருவாங்க. இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஷேகான்னு இது தனியா இருக்கு, இதுல ஷேகா ஊட்டுன்னு ஒன்று இருக்கு, அது இல்லாம முகல் அத்தர் ஊத்துன்னு ஒன்று இருக்கும், அதுவும் ஷேகாவோட ஸ்மெல் பாதி பாதி வரும். அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரூட் டைப், இங்க ஃப்ரூட் டைப்ல நிறைய இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரூட் டைப்ல, அதாவது சாண்ட் இது ஸ்ட்ராபெரி, ஸ்ட்ராபெரி ஒயிட் ஸ்ட்ராபெரி, அப்புறம் மேங்கோ, அப்புறம் லிச்சி, லிச்சியுடைய பெர்ஃப்யூம். அப்புறம் இது பாத்தீங்கன்னா கோவா ஜவாஃபான் அரபிக்ல எழுதி வச்சிருக்கோம். இது இது பாத்தீங்கன்னா இது கோவா ஜவாஃபான் போட்டிருப்போம் அரபிக்ல. இது கோவா, அதாவது ரா கோவா, அந்த ரெட் கோவா இருக்குங்கல்ல அந்த ஸ்மெல் அப்படியே வரும். அந்த மாதிரி லெமன் ஹல்வா அப்படின்னா ஸ்வீட் லெமன், அந்த மாதிரி இந்த ஃப்ரூட்ல மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட 32 ஃப்ரூட் எங்ககிட்ட இருக்கும், அதுல ஒரு சிலது நியூவா இன்னும் அப்டேட் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா ஃபித்ரத், இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அத்தர். இந்த மஜ்மா கட்டினங்கள்ல இருக்கு பாருங்க மஜ்மா, இது ஒரு ட்ரெடிஷ்னல் அத்தர் தான். இதே மாதிரிதான் இது சாய்ஸா வச்சிருக்கிறவங்க நிறைய பேருக்கு இது பிடிக்கும். இது ஃபித்ரத்னா ஆக்சுவலா இது கேசர் சந்தன் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டைப். இது ஃபவாக்கி, அதாவது மிக்சடு ஃப்ரூட் மாதிரி. அப்புறம் ஓபன் சபாயா, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் சொன்னது அரேபியனுடைய செக்ஷன்ல மட்டும் தான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஃப்ரெஞ்சு இருக்கு. அப்புறமா ஊது டைப்ல இருக்கு, அது கூட ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதெல்லாம் ஊது டைப்புங்க, ஊதுன்னு ஒரு தனி கேட்டகரி. அதாவது அத்தர்ல வந்து ஊது வந்து ஒரு ரொம்ப பிரத்யேகமான ஒரு டைப். இதுல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் காஸ்ட்ல இருக்கும், ரொம்ப அதிகமான லாங் லாஸ்டிங் இருக்கும். சார் அத்தர்னா என்ன, ஊதுனா என்னங்க சார்? ஊதுங்கிறது அத்தருடைய ஒரு டைப் தாங்க, அத்தருங்கிறது காமன் நேம். ஓகே சார். ஊதுங்கிறது அத்தர்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேட்டகரி தான் ஊது. ஆனா இந்த ஊதுவே பிரத்யேகமா சொல்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங் இருக்கும், நல்ல ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி அதை நான் சொன்னேன் பாத்துக்கலாம், 100 ரூபீஸ்லாம் ஊது காட்டுங்கல்ல, அதெல்லாம் அப்படிதான். 100 ரூபாயா இருக்கும், ஆனா அதுல சிலது 24 hours ஈஸியா நிற்கும். இதுல சில முக்கியமான ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் ஊட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாருங்களேன், இது ஊட் அஹ்மர், அதாவது நம்ம ஷாப்ல அதிக அதிகமா விற்கக்கூடிய ஒரு ஊது. அதாவது இது நம்ப மாட்டோம், இது யூஸ் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும், இது கண்டிப்பா 2 நாளைக்கு நிற்கும். நான் கேரண்டி இது 2 நாளைக்கு, கண்டிப்பா 2 நாளைக்கு நிற்கும். அதாவது மோர் தென் 40 hours, 2 நாளைக்கு மேலேயே நிற்கும். அந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ஊடு ஹாஸ் ஒரு ட்ரெடிஷ்னல் ஊடா இருக்கும். இந்த ஊடு ஹாஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும், ட்ரெடிஷ்னலா இருக்கும். அப்புறம் இது பாருங்க ஊட் ஸ்டார்டிங் சாலிட் ஊத் அப்படின்னு சொல்லி ஒரு இது சபில் அப்படிங்கிற ஃப்ராகன்ஸ்ல வரும். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஊத் அல்டமஸ், நம்ம கிட்ட மோர் தென் 40 ஊத் இருக்குங்க, 40க்கு மேல இருக்கும். இருக்கும் இதுல ஒரு ஒரு டைப் தகுந்த மாதிரி, அதாவது கொஞ்சம் மைல்டாவும் இருக்கும். இப்ப இதெல்லாம் நான் சொன்னேன் ட்ரெடிஷ்னலா இருக்கும், அந்த மூணாவது அப்படிதான் ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும். இந்த செகண்ட் ஒன் இருக்கு பாருங்க ஊட் அஸ்வத், இதுவும் வந்து அந்த அளவுக்கு ட்ரெடிஷ்னலா இல்லாம சூப்பரா இருக்கும். இது நிறைய பேரோட சாய்ஸ்ல இருக்கும். அதே இது பாருங்களேன், இது வந்து ஊடு ப்ரொஃபஷனல்னு ஒரு அத்தர். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்காது, ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காது, கொஞ்சம் பிளசண்டாவே இருக்கும். சோ இந்த இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊதுல வந்து பேஸ்ல கொண்டு வந்துட்டு டாப்லயும் மிடிலும் வேற வேற நோட்ஸ் போடும்போது இவ்வளவு டிஃபரன்ஸ் நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் காமிச்சா அந்த 6ml 12ml 24ml வந்துருவாங்க, பெரும்பாலும் இது அத்தரா தான் வாங்குவாங்க. இதுல வந்து ஸ்ப்ரே டைப்ல ரேர் தான், ஸ்ப்ரே டைப் யாரும் கேட்க மாட்டாங்க, அப்படி கேட்டாலும் இது ஸ்ப்ரே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். அரப் பர்ஃபியூம்ஸ்ல நமக்கு இது மட்டுமா, இன்னும் நிறைய வகை ஃபேப்ரிக் இருக்குங்களா? இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. சரிங்க, சொல்லுங்க.
இது பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது இருக்கிறதுல அதிகமான பிராக்ரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுல தான் இருக்கும். அதாவது இந்த பிரபலமான பிரெஞ்சு பிராக்ரன்ஸோட இது வருதுங்கல்ல, இப்ப உதாரணத்துக்கு ஜோவன் அப்புறமா டிஎன்ஜி டோல்சன் கபானா அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட் அருமானி ஒய்எஸ்எல் எல்லா பிராண்ட்ல பிராக்ரன்ஸும் பெரும்பாலும் காஸ்மோவிங்ல உள்ளது இருக்கும். இது நாங்க அல்பாபெட்ஸ்ல வச்சிருப்போம். அந்த மூவில இருந்து அப்படி
ஜார்ஜி அருமானின் ஒரு ஃபிராக்ரன்ஸ் இருக்குங்கல்ல, அதுல ஒரு அக்வாடிஜியோ, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பெர்ஃபியூம்ங்க. ஆனா நம்ம கிட்ட இது சிக்ஸ் எம்எல் அத்தரா வாங்கும்போது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா வரும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சேனல் நம்பர் ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பாத்தீங்களா, இது சேனல் பெர்ஃபியூம்ல வரும். அதாவது ஒரு மைல்டான ஒரு ஃபிராக்ரன்ஸ், நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும். அப்புறமா இங்க பாருங்களேன், இது டன்னி டிசைட் ப்ளூ. இந்த டன்னி டிசைட் ப்ளூ அதே மாதிரி இந்த டிப்டிக்னு ஒன்று இருக்கும். இந்த டிப்டிக்கோட இந்த டனில் டிசைர் ப்ளூ சொன்னீங்கல்ல, அதை தவிர்த்துக்கிட்டு இந்த ஐகான் டனில் ஐகான் ஒன்று இருக்கும். இந்த டனில் ஐகானும் டிப்டிக்கும் சேர்ந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதாவது கஸ்டமைஸ்டு பெர்ஃபியூம் அந்த மாதிரி நிறைய இது கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ ஒன்று இருக்கும். ஐஸ் ப்ளூ இங்க இருக்கு பாருங்க, ஐஸ் ப்ளூ. இந்த ஐஸ் ப்ளூ இந்த ரொமான்ஸ் ஒரு பெர்ஃபியூம் இருக்கும். இங்க பாருங்க இந்த ரொமான்ஸ், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற இதுவும் நிறைய இருக்கு. அப்புறம் சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார், அப்புறமா நியூ அப்டேட்ல வந்து கிறிஸ்டியன் டியோர் அப்படிங்கிற ஒரு பெர்ஃபியூம்ல இது இப்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிற ஒரு பெர்ஃபியூம். அதே மாதிரி இது பாருங்களேன், ஹியூகோ பாஸ் ஆக்சுவலா ஹியூகோ பாஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த ஒரு பெர்ஃபியூம், இதுவும் இப்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிற ஒரு பெர்ஃபியூம். அப்புறம் இது டைலண்ட், டைலண்ட் பாருங்களேன், டைலண்ட் குரூப் அதாவது நம்ம கிட்ட முன்னாடி இருக்கிறது. இது நியூ அப்டேட், இது இப்ப ரீசெண்டா ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கிறது. ஆக்சுவலா ஃபாஸ்ட் மூவிங் எத்தனை நம்ம நிறைய சொல்லலாம், சும்மா செலக்டடா இது நான் சொன்னேங்க. அரேபியன் டைப்ல பாத்தீங்கன்னா அதுவும் டிஃபரெண்ட் பிரைஸ்ல இருக்கும். 100ல இருக்கும், 150 100ல நிறைய இருக்குங்க. 100ல தான் அதிகமான சாய்ஸ் இருக்கும். இந்த பிரெஞ்சில மோஸ்ட்லி எல்லாமே 100 தான். ஆனா அரேபியன்ல மட்டும் ஒரு சிலது 200ல இருக்கும், 150ல இருக்கும். இப்ப நான் சொல்ற பிரைஸ் எல்லாமே 6ml உடைய டிஃபால்ட் சைஸோட பாட்டிலோட பிரைஸ் நான் சொல்றேன். அதே 12ml வாங்குறது 100ல வந்து 200 ஆயிடும், 24ml 400 ஆயிடும். ஆமா சார், நம்ம பர்ஃபியூம்ஸ் பத்தி பாத்துக்கிறோம், இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு, இதெல்லாம் என்ன சார்? இது பாத்தீங்கன்னா பாடி கிரீம், பெர்ஃபியூம்ட் பாடி கிரீம். அதாவது கிரீம் மாதிரி இருக்கும், வேக்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேக்ஸ் மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா டியோட்ரண்ட் மாதிரிங்க. இந்த வேக்ஸ் இது லைட்டா எடுத்து ஸ்கின்ல அப்ளை பண்றது, அதாவது ஆஃப்டர் பாத் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு இது 50 ரூபீஸ் தான், 50 ரூபீஸ் தான். நம்ம வெப்சைட்லயே கூட இது எல்லா ப்ராடக்ட்டுமே மேக்ஸிமம் இருக்கு. வெப்சைட்ல வெப்சைட் நம்மளுடைய ஷாப் நேம்லயே வெப்சைட் இருக்கும், அதுலயும் ஃப்ரீ ஷிப்பிங் தான். அதுல எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இல்ல, மினிமம் 300க்கு மேல ஆர்டர் கொடுத்தாங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான். இந்த ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க நிறைய கரெக்டா ஒரு 4 நாளா போட்டு கரெக்டா லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது இல்ல உங்களுக்கு வேற மாதிரி எப்படியாவது வேணும் அப்படின்னா, ஃபுல் பாக்ஸா வேணும் இல்லைன்னா மிக்சடு ஒன் பாக்ஸா வேணும் அப்படின்னா கூட நாங்க ஃப்ரீ ஷிப்பிங்ல கிளியரா பண்ணி கொடுத்துருவோம். வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணலாம், கால் பண்ணியும் காண்டாக்ட் பண்ணலாம். இதுல கிட்டத்தட்ட 32 ஃபிராக்ரன்ஸ்க்கு மேல இருக்கும், 32 இருக்கும் கண்டிப்பா. ஆமா நிறைய ஃபிராக்ரன்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் பஹூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பஹூருடைய இன்சென்ஸ். புரியுற மாதிரி சொல்லணும்னா சாம்பிராணி போடுற மாதிரி தான். ஆமா சாம்பிராணி போடுற மாதிரிதான் கண்டிப்பா. நான் எப்படின்னு போட்டு காமிக்கிறேங்க, அது ரெண்டு டைப்பா போடலாம், அதுல நான் முக்கியமான ஒரு டைப் நான் பண்ணி காட்டுறேங்க. இது பாத்தீங்கன்னா பஹூர், பஹூர்ல ஃபர்ஸ்ட் சார்கோல் வேணும். இதான் சார்கோல், இந்த சார்கோலை வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த இதுல வந்து லைட்டர்ல வந்து நான் லைட்டா பர்ன் பண்றேன், அதாவது ஃபயர் பண்றேன். இது ஃபயர் பண்ணும்போது பர்ன் ஆயிடும், கொஞ்சம் ஸ்பார்க் ஆகுது பாத்தீங்களா.
மாதிரி ஸ்பார்க் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த பகூருடைய இந்த இன்சென்ஸ் சொன்னாங்கல்ல, இதான் இன்சென்ஸ். இது லைட்டா இது மேல வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். இது ஒரு டைப் ஆக்சுவலா, இதான் நேச்சர். இதுல வந்து ஆமா, இது சார்கோல் போட்டுட்டு இந்த மாதிரி போடுறதா நேச்சரு. இது இல்லாம நம்ம எலக்ட்ரிக் பர்னர் கூட யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் பர்னர் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. அதாவது இந்த மாதிரி சார்கோல் போடாம டைரக்டா பிளக் பண்ணி அந்த எலக்ட்ரிக் பர்னர்ல இந்த இன்சென்ஸ் மட்டும் போட்டா போதும். அது ஒரு டைப், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதான் இது பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் இந்த இது நின்றுட்டு இந்த இது சாம்பிள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை கொஞ்சம் இப்படி டிஸ்போஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு மெட்டல்ல இப்படி லைட்டா எடுத்து லைட்டா சாச்சு விட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டு திரும்ப இந்த இன்சென்ஸ் போடணும். ஆமா, இந்த கங்கு இந்த சார்கோல் எவ்வளவு நேரம் இதா இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த இன்சென்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அதாவது இது க்ளோஸ்டு இதெல்லாம் இருக்கும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா புகை அதிகமான நேரத்துக்கு வரும், காத்து படாததுனால அந்த சார்கோல் ரொம்ப நேரத்துக்கு கங்காவே இருக்கும். இது 150 ருபீஸ், 50 கிராம் சார்கோலுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா 50 ருபீஸ் தான் இது. சூப்பரா இருக்கும் இங்க நல்லா போகக்கூடிய சாம்பிராணி. இதெல்லாம் கொஞ்சம் பிரீமியமா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட அகர்பத்தி அங்க எக்கச்சக்கமா இருக்கு. அங்க பாருங்க, ஹேங் பண்ணி வச்சிருக்கோம். நிஜமா அதுல இருக்கிறதுக்கு மேல இன்னும் நிறைய ஸ்டாக் வச்சிருக்கோங்க, நிறைய அகர்பத்தி இருக்கு, எல்லாமே பிரீமியமா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நம்ம பெர்ஃப்யூம்ஸ் வந்து பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம் அராப் அஃபர் அண்ட் பெர்ஃப்யூம்ல. சார், நமக்கு பார்த்ததுல ஐட்டம் ஐட்டமாக சொல்லிடுங்க சார். நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெர்ஃப்யூம்ல நிறைய பார்த்தோம், அப்புறமா அரேபியன் டைப்ல நிறைய பார்த்தோம், அப்புறமா ஊட் டைப்னு பிரத்யேகமா ஒரு சில இது பார்த்தோம். அது இல்லாமல் அகர்பத்தி, பாடி கிரீம், அந்த மாதிரி பெர்ஃப்யூம் சம்மந்தப்பட்ட எல்லாமே ஸ்ப்ரே டைப் கூட பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஷாப் தான் நம்மளோட ஷாப்ல. இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பாடி கிரீம் எல்லாமே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா ஆன்லைன்ல நீங்க பர்சேஸ் பண்ணலாங்க, நல்ல பெஸ்டா இருக்கும், நல்ல நறுமணமா இருக்கும். அப்புறம் நம்மளுடைய வெப்சைட் இருக்கு, அது கூட நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. நம்ம வெப்சைட்ல ப்ரீ ஷிப்பிங் தான், அப்புறம் டைரக்டாவும் கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.